ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு தடவை சட்னி அரைச்சி பாருங்க, கண்டிப்பா 10 இட்லி சாப்பிட்டாலும் பத்தாது, அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அரை முடி தேங்காவை துருவி எடுத்துக்கங்க, அது கூட கொஞ்சமா பொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க, கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கங்க. இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு இது கூட கடைசியாக 2 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுங்க. 2 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி உரலில் நசுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கடாயை காய வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த நசுக்கி வச்ச வெங்காயம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிங்க. இந்த சட்னி இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அசல் கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.